வணக்கம். அமீரக வலைவலி சார்பாக யூடியூப் சேனல் சார்பாக இமான் கல்ச்சுரல் சென்டரில் நம்ம பொது செயலாளர் ஹமீத் யாசுதீன் இங்கே இருக்கார். ஸோ அவர்கிட்ட நம்ம இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ இந்த இமான் கல்ச்சுரல் சென்டரை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். என்னென்ன நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இமான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1976 தொடங்கப்பட்டது. அப்போ ரொம்ப ஒரு குறைஞ்ச எண்ணிக்கையில் ஒரு ரொம்ப இங்கே வந்த தமிழ் மக்கள் ஒரு அசோசியேட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்படியான ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் நிறைய பணிகள் செய்கிற அளவில் மக்கள் அதிகமாக ஆகிட்டாங்க. அதுக்கான நிறைய சேவைகளை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஈமானோட அமைப்பு துபாயில் உள்ள கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய துபாய் அரசாங்கத்துறையில் நம்ம அதை பதிவு பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி முறையாக அனுமதி பெற்று இந்த அமைப்பை இப்போ நடத்திட்டுருக்குறோம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு எதிர்பாராத விதமாக இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க இறந்து போய்ட்றாங்க, திடீர்னு விபத்து நடக்குது. அப்படி நடக்கிறதுல இப்போ அந்த மாதிரி சமயத்தில் யாரை உதவி கேட்குறது, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப தடுமாற்றம் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஏன் எடுத்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாருமா யோசிச்சு தான் ஈமானில் உள்ள அந்த எல்லோரும் நண்பர்கள்லாம் யோசித்து அதை ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக ஒரு சேவையாக கிடைக்கிற வாய்ப்பை அதை எடுத்து செஞ்சிகிட்ருக்குறோம். அதில் வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பணிகள், இன்னும் நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்குறோம். இது வந்து எல்லாரோட உதவியால் மட்டும்தான் இது முடியுது, தனியாக இதுவும் செய்ய முடியாது. அதாவது ஒரு தங்கம் செய்ய முடியாததை சங்கம் செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பாக இருந்து இதை எல்லா மக்களும் இணைஞ்சி இந்த பணிகளை செஞ்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 30 வருஷத்துக்கு மேலே இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன உங்களுக்கு என்னென்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க? ஏதாச்சும் பர்டிகுலர் இதுதான் பண்ண முடியுங்களால இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், அந்த அது எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா எந்த மாதிரி விஷயம்னா நம்மளால் க்யூர் பண்ண முடியும், ஸோ அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லாயிருக்கும் சார். அதாவது இப்போது இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது இந்த ஈமான் கலாச்சார மையம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்ட என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் எது செஞ்சாலும் நம்ம அவங்களோட முறையாக அவங்களோட அனுமதி பெற்று தான் செஞ்சிட்ருக்குறோம். அதில் குறிப்பாக வந்து இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், அதேபோல் தொழிலாளர்களுக்கான விளையாட்டு முகாம்கள். அவங்கள என்ன பண்ணுவோம், அந்த வீக்கெண்டில் போய் நம்ம அந்த யாரெல்லாம் வந்து லேபர்ஸ் இருக்கிறாங்களோ அங்கே அந்த லேபர் யாரெல்லாம் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விளையாட்டுகளை நம்ம நடத்தி பரிசளிப்பு நடத்துகிறோம். இதை தாண்டி பெரிய நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால், அந்த ரமலான் மாதம் நோன்பு காலத்தில் அந்த இஃப்தாரோட சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 6000 பேருக்கு அது ஒரு கஞ்சி, நோம்பு கஞ்சி ப்ரொவைட் பண்ணுவோம். எப்படின்னா நம்ம எப்படி நம்ம அந்த நோம்பு கஞ்சிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை இங்கே நம்ம அங்கேருந்து நம்ம சமையல் கலைஞெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த நோம்பு கஞ்சியை இங்கே செஞ்சு நம்ம வந்து அதை விநியோகம் பண்ணுவோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு நாளைக்கு 6000 பேருங்கும்போது அது ரொம்ப பெரிய ஈவெண்ட்டு. இதுக்கு வந்து மக்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு இருக்குது. இது ஒரு சேவை செய்கிறோம். இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும்படியாக உதவினா இந்த பணி ரொம்ப ரொம்ப உபயோகப்படுற பணி அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன அந்த உடல் இறந்து போனவங்கள அந்த உடலை வந்து நம்ம தாயத்துக்கு கொண்டு போய் குடும்பங்களில் ஒப்படைக்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு பணி தான் அது. அதில் நிறைய ஈமான் உள்ள நிறைய ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஈடுபடுறாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போது சமீபத்தில் கடைசியாக பாட்னாவை சேர்ந்த ஒருத்தர், பீகார் பாட்னாவை சேர்ந்த சர்மான் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அப்போது இங்கேருந்து அவங்களுக்கு அந்த அவர் பணியாற்ற நிறுவனத்தில் அதை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வேண்டிய அந்த ஃபார்மாலிட்டியை செஞ்சு இங்கேருந்து பாட்னா போய் அந்த உடலை வந்து ஒப்படைச்சிட்டு வந்தோம். இது மாதிரியான இது வந்து ஆண்டவன் வந்து கொடுத்துருக்கிற வாய்ப்பு தான். ஏன்னா வந்து இதை வந்து ஒரு உடலை கொண்டு போய் ஒப்படைக்கிறது ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அதில் வந்து அவங்களோட கண்ணீர், அவங்களோட ஏன்னா வெளிநாட்டில் பிரிஞ்சு ஒரு உழைக்க வந்திருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்கும்போது மிகப்பெரிய மன வலி இருக்கும். அது அந்த பாடியை கொண்டு போய் ஒப்படைக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த சோகமான நிகழ்வுலாம் நம்மளை ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்பட செய்யும். அதெல்லாம் ஒரு ஒரு இது ஒரு நமக்கு அது ஒரு தொண்டு மாதிரி அதை செஞ்சிட்ருக்குறோம். இதை வந்து இது இது மாதிரி நிறைய பணிகள். இது எல்லாத்துக்குமே வந்து தனியால் இல்லை, இதுக்கு பின்னணியில் ஈமானோட தலைவர் ஹபீபுல்லா காக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஈமானோட தலைவராக இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இன்னும் முது ஹிதாயத்துல்லான்னு சொல்லியிருக்காரு ஊடகத்துறை செயலர். அவர் தான் அடிக்கடி இந்த மாதிரியான இந்த உடல்களை எடுத்து கொண்டு போய் ஊரில் சேர்ப்பார். அதுபோல் யாருக்கெல்லாம் நேரம் இருக்குதோ அவங்கெல்லாம் அந்த பணிகளை செய்கிறாங்க. இன்னும் நிறைய நமக்கு வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. இதுக்கு எந்த ஜாதி மதம் எதுவுமே தேவையில்லை, எல்லாருமே இதில் இணைஞ்சு செயல்படலாம். யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ சமூக பணியில் அவங்களாம் இங்கே வந்து செயல்படலாம். சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அறியாமை, அதாவது என்ன பண்ணுறது, நம்ம ஏன் அமீரத்தில் இருக்கோம், நம்மளுக்கு எங்கே போய் ரீச் ஆகுறது, எப்படி இந்த உடல் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இது தமிழ் மக்களுக்கு மட்டுமா, இல்லை இது பொதுவாக இந்தியன்ஸ் எல்லாருக்குமே, இல்லை எந்த நேஷ்னாலிட்டியாக இருந்தாலும் நம்ம சொல்லி தந்து எப்படி பண்ணுறது சொல்லணுமா? இல்லை, குறிப்பாக அதிகப்படியான இப்போ இந்த ஈமானோட நிர்வாகிகள் அதிகப்படியாக தமிழர்கள்லாம் இருக்கிறோம். அதனால் தமிழர்களுக்கு அதிகமான ஒரு இங்கே பயன்படுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பாட்னாவை சேர்ந்த ஒரு சர்மான்றவர், அவர் வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர் தான். இந்தியன்ஸுக்கு வந்து நம்ம அதிகமாக நம்ம பண்ணுறோம். குறிப்பாக ஏன்னா இந்தியன் கம்யூனிட்டி நம்ம அதிகமாக இருக்கிறோம், தமிழர்களுக்கு அதிகமாகும். அதுக்கு அடுத்தபடியாக இந்தியர்கள் எல்லா மாநிலத்தில் உள்ளவங்களுக்கும் இதை சேரும். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரியான உதவிகள் இருக்குது. அதர் நேஷனாலிட்டிக்கு அவங்கவுங்களுக்கு நிறைய சங்கங்கள் அந்த மாதிரி இருக்குது. குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் இந்த எனக்கு தெரிஞ்சு தமிழ் அமைப்புகளில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முறையாக அனுமதி வாங்கிட்டு பண்ணுற ஒரு அமைப்பு ஈமான் தாங்கிறத அது சொல்ல முடியும். இப்போ இதில் மக்கள் ஜாயின் பண்ணணும், வாலண்டியராக நான் ஜாயின் பண்ணி நான் புது சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் சார். அதாவது ஈமானில் ஜாயின் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணு கேட்டதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இது வந்து ஒரு சமூக சேவை. உங்களோட எல்லோரையும் ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரையும் உழைச்சிட்டு வீட்டில் போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க தான் பார்ப்போம். அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதனால் யாராவது வர்றாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வர்றாங்க, இது மாதிரி ஏதாவது வேணுமா நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னா ரொம்ப உண்மையாக ஒரு பெரிய ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு ஒரு எந்த விதமான ஒரு நீங்கள் அங்கேருந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கி இந்தியாவிலேருந்து வந்து இறங்கினோடனே நீங்கள் ஈமானோட மெம்பர் தான். அதனால் எந்த விதமான சார்ஜஸோ வேறு இது அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட டைம் தரதே ஒரு பெரிய விஷயம். அதே போல் நீங்கள் இப்போ ஆஃபீஸ் வந்து எங்களோட சலாவுதீன் ரோட்டில் ஆஸ்கான் ஹவுஸில் இருக்குது. தெரால ஆஸ்கான் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அங்கே தேர்ட் ஃப்ளோரில் தான் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஃபுல் டைமாக ஆள் இருக்காங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து உங்களோட சஜஷன் சொல்லிக்கலாம். நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணுற ஈமானில் ஜாயின் பண்ணி நான் இது பண்ணணும் அது பண்ணணும், இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணலான்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லலாம். நாங்கள் வந்து அதை வந்து வரவேற்க ரொம்ப தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 7 மணிக்கு மேலே திறன் மேம்பாட்டு முகாம்னு சொல்லி தமிழில் பண்ணுறோம். அதில் வந்து மேடையில் பேசுகிறது எப்படி வந்து ஒரு நேர்முக தேர்வை எப்படி அணுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அவங்கள வந்து ஒரு இன்னும் வலிமைப்படுத்துறதுக்கு வேண்டிய சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாமே வந்து இலவசமாக தான் பண்ணுறோம், எதுக்குமே சார்ஜ் பண்ணுறதில்லை. அதுபோல் இன்னும் நிறைய பணிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். விருப்பப்படுறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து எங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு நாங்கள் வரவேற்க ரொம்ப தயாராக இருக்கிறோம். இன்னும் நம்ம ஒற்றுமையாக நம்ம வலிமையாக ஒன்று சேர்ந்து பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம தாயத்துலேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம அனைவரும் தமிழர்களும் இந்தியர்களும் ஒற்றுமையாக இருந்து இன்னும் ஒருத்தருக்கு உதவிக்கிறோங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். தமிழக மக்கள் இங்கே அமீரகத்தில் இறந்தவங்களை கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதோட ப்ரொசீஜர்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு முக்கியமான ப்ரொசீஜர்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை இது வரைக்கும் எத்தனை பண்ணியிருக்கீங்க, இல்லை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணீங்க, கூட யாராச்சும் நீங்கள் போகிறீங்களா? அதே மாதிரி இதில் இருக்கிறதுல எந்த ரொம்ப கஷ்டமான இதில் நடந்தது? அதாவது இந்த உடலை கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே கூட உங்கள்கிட்ட சொன்னேன், அங்கே வந்து ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு அவங்க குடும்பத்துக்காக இங்கே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இறந்துடுவாங்க. அந்த இறப்பே பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அதுலேயும் அவங்க அந்த முகத்தை பார்க்க முடியுமான்னு அந்த ஏக்கம் இருக்கும். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம். அப்போ அவங்க தொடர்பு கொள்ளும்போது நம்ம இங்கே என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், உதாரணத்துக்கு இங்கே உள்ள அவங்களோட அந்த இறந்தவங்களோட அந்த பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணுறதா இருக்கும். அதுக்கு இந்திய துணை தூதரகம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அதே போல் இங்கே உள்ள துறைகள், துபாயில் உள்ள மற்ற அரசு துறைகள் ஃபார்மாலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். பண்ணி கொடுத்துட்டு இங்கேருந்து மற்ற இந்த விமானத்தில் கொண்டு போகிற விஷயங்கள். ரெண்டாவது, அந்த உடலோட ஒருத்தர் ஒன்றா போகணும். அப்படி போகிறது வந்து நாங்கள் ஈமானில் இருந்து நாங்கள் யாராவது ஒருத்தர் யாராவது ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு தான் நாங்கள் ஒன்றா போவோம். ஏன்னா முழு நேரமாக இல்லை, எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். வேறு இடத்துல வேலை பார்த்துட்டே தான் இதை பண்ணுறோம். இப்போ யார் அவைலபிளோ அவங்க பண்ணுவாங்க. பெரும்பாலும் முது ஏதாத்துல தான் இதை அதிகமாக கொண்டு போவார். இதில் வந்து ரொம்ப பாதித்த சம்பவம்னா ஒரு பிரசாந்த்ன்ற ஒரு பையன், பாண்டிச்சேரி பையன், அவன் வந்து இறந்து போயிட்டான். அதாவது ஒரு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ஏதோ சில மன அழுத்தத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த பையன் அவர் வந்து அவரை கொண்டுட்டு கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வரும்போது அவங்க அவங்க வீட்டில் வந்து இந்த ஃபோனில் வந்து கதறி எழுதாங்க அவங்க பெற்றோர்கள் வந்து. அது இன்னமும் எனக்கு வந்து அந்த நினைவில் நிற்கும். அது அதே போல் அவரை போய் ஒப்படைச்சிட்டு வந்தார் இதயத்தில். அவருமே வந்து சொன்னார் அப்போ அப்படியே அவங்க அந்த ஏன்னா ஒரு 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 பையன் ஒரே பையங்கும்போது ஒரு கனவுகள் இருக்கும். அது இவ்வளோ தூரத்தில் போய் அவன் இறந்துட்டாங்க போது பாடியை கொண்டு போகும்போது அதோட கதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபோனில் கேட்டால் எனக்கே வந்து ரொம்ப சில நாள் தூக்கமாக வராமல் இருந்திருக்கும். இது போன்ற நிறைய நிகழ்ச்சி இப்போ நான் சமீபத்தில் சொன்னேன்ல, இப்போ அந்த பாட்னாவும் அந்த மாதிரி தான். அதே போல் ஒருத்தர் ஒரு இது நடந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒருத்தர் இறந்துடுறாங்க, அவங்களோட பாடியை ஊருக்கு கொண்டு போக முடியல. இப்போ இங்கேயே வந்து அந்த தகனம் செய்யக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள்லாம் இருந்தது. அப்போ அவங்க வந்து இங்கேயே பண்ணிவிடுங்கன்ட்டாங்க. அப்போ அதுக்கான ஆத்தரைசேஷன் லெட்டர் எல்லாமே இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நம்ம ஈமான் அமைப்பு வந்து இங்கே உள்ள இங்கே இருக்கக்கூடிய அந்த பூஜாரியை அழைச்சி கொண்டு போய் அந்த வேண்டிய அந்த மத சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு அவங்க பாடியை அந்த எரியூட்டி அந்த அஸ்தியை கொண்டு போய் அவங்க குடும்பத்தார்ட்ட போய் ஒப்படைச்சிட்டு இருந்தாங்க ஈமான்லேருந்து. அதெல்லாம் ரொம்ப ஒரு நெகிழ்வான விஷயம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரியான நிகழ்ச்சி நிறைய இது மாதிரி கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் ஒரு இந்த மாதிரியான துயர சம்பவம் ஒரு 50க்கு மேலே நடந்திருக்கும். 50 பாடிக்கு மேலே நம்ம போய் ஊரில் கொண்டு போய் இதை போய் சேர்த்துட்டு வந்துருக்கோம். அந்த உடலை கொண்டு போய் அவங்க குடும்பத்தட்ட ஒப்படைச்சிட்டு வந்துருக்குறோம். இதை வந்து நான் முக்கியமாக இந்த இதை வேண்டாம் முதல்ல ஒரு இந்த நீங்கள் இன்ட்ரிவ் வரும்போது நான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா இது வந்து ஒரு விளம்பரம் பண்ணுற மாதிரி இருக்குமே, அதனால தான் நான் கூட இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த தகவல் வந்து மற்ற எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இதுக்கு வந்து இந்த நான் இந்த தொடர்பு என்ன உங்களுக்கு இந்த மாதிரியான இங்கே அந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உடலை கொண்டு போகிற சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த தொலைபேசி என்னென்னா இப்போ சொல்லாமா அதை அந்த அந்த நம்பர் 0505196 433 இது வந்து மொபைல் நம்பர். இங்கே உள்ள துபாயில் உள்ள மொபைல் நம்பரு. இந்த நம்பருக்கு நீங்கள் எந்த டைமும் நீங்கள் 24 hours இது வந்து நீங்கள் கால் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய இதுக்கு வேண்டிய அந்த உதவியும் ஹெல்ப்பையும் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வலைவழி மூலமாக என்னை தேர்வு நேர்முக தேர்வு ஒன்று ஒரு 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 நட்பின் அடிப்படையில் இவ்வளோ கேள்வி கேட்டு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை பண்ண உங்களுக்கும் உங்களுடைய நிர்வாகத்திற்கும் நான் ஈமான் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அமெரிக்க வலைவழி சார்பாக நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரோட தமிழ் மக்களும் சரி, துபாயில் வாழ எல்லாரோட இந்தியர்களுக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லியிருக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ். Press the bell icon on the YouTube app and never miss another update.